Hello guys, welcome back to TechWithJanaJohn channel. Starting la na solligiren, so indha video yaarukaga appdin paathina 2023 la enak or channel start pannom, but ana engitta enna content enna content enak ponnu appdin theriyadhu, enna mari videos ponnu appdinradhu enak theriyadhu. So illa bro, enak ippa interest irukku or channel start pannom, enak eppdi procedure eppdi pananum, so channel eppdi create pannom, and then enna mari or content vandu select pannom, adha niche. So idha paathina eppdi vandu select pannom, so but niche la enna bro pudusa irukku name appdinradha, so na ippa aachava paathirukinga. So idellathuma paathina vandu video kulla poi therinjikka porom. அண்ட் தென் இந்த வீடியோ ஃபஸ்ட் என்னன்னா, ஃபஸ்ட் நம்ம எப்படி ஒரு சேனல் கிரியேட் பண்றது, அண்ட் தென் எப்படி வந்து ஒரு நிச்சம் வந்து செலக்ட் பண்றது, நிச்சயம் என்ன அப்படின்றது நான் வீடியோ சொல்றேன். அண்ட் தென் மூணாவது என்ன விஷயம்னா, நான் உங்ககிட்ட ஒரு சேனல் பார்த்துலாம் வந்து இருக்க போறேன், அண்ட் தென் நீங்களுமே இந்த சேனல் பார்த்துலாம் வந்து அக்செப்ட் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து உங்க ஸ்டைல வந்து பண்றீங்களோ அது உங்க தனிப்பட்ட விஷயம். ஸோ இதை பார்த்துட்டு போயிட்டு அந்த ஒரு கண்டென்ட் வச்சே நீங்க வந்து அந்த சேலஞ்ச் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் பண்ணலாம். ஸோ இது நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த சேனல் வந்து எடுத்து பண்ணலாம். ஸோ என்ன ப்ரோ அந்த சேலஞ்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ண போறேன். என்ன மாதிரி சேனல் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் போற மாதிரி ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ண போறேன். ஸோ அண்ட் தென் ஸ்டார்டிங் என்னன்னா, இந்த ஒரு சேலஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து 6 மாசம் மட்டும்தான். அந்த 6 மாசத்துக்கு நான் அதை குவிட் பண்ணிட்டு போய் நேர்ந்துருவேன். வந்து எனக்கு அது ஒரு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷனல் தான். ஸோ அது மாதிரி அதில் எந்த ஒரு சீரியஸாக எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த ப்ரோ அப்போ என்ன ப்ரோ இந்த ஹார்ட் ஒர்க்லாம் என்ன ப்ரோ ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் அந்த ஒரு சைடில் எனக்கு அந்த சேனலில் எனக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கிடையாது. ஜஸ்ட் இது ஒரு டெஸ்ட் பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ நான் சார்ஜ் போட போகிறேன் 6 மாதம். ஓகே ப்ரோ, நீங்கள் 6 மாதம் பண்ணுறீங்க, எனக்கு வந்து எப்படி தெரியும் நீங்கள் 6 மாதம் தான் பண்ணிருக்கீங்க, 2023 தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த யூடியூப்ல பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 100 சப்ஸ்கிரைப் வந்தால் ஒரு மெயில் வரும். ஸோ கங்க்ராச்சுலேஷன் சொல்கிற மாதிரி ஒரு மெயில் வரும். அண்ட் தென் 1000 சப்ஸ்கிரைப் வந்தால் மெயில் வரும். அதில் டேட் போட்டிருக்கோம், டைம் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த மெயிலை வச்சு நான் ஒரு ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விளாக் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் பண்ணி இடையே எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த விளாக் எப்போ வரும் அப்படின்னா 6 மாதம் கழிச்சு வரும். அதை இப்பயே சொல்கிறேன், இந்த மாதிரி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் காய்ச்சி ஓகேங்களா, 6 மந்த் டெஸ்ட்டு. ஷார்ட் வீடியோ போடணும், 30 செகண்ட்ஸு. ஸோ நீங்களே எடுத்து பண்ணதான் பண்ணுங்கள். நான் வீடியோவில் எதுவும் நான் சொல்கிறேன்னா, ஸோ நான் பண்ண போகிறேன், இதை வந்து சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ என்னாச்சும் வந்து 6 மாதம் கழிச்சு இந்த வீடியோ பார்க்கும்போது கேட்கலாம். ஸோ அதனால தான் ஓகே, அந்த 6 மாதம் கழிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ நம்ம வந்து எடுத்து, ஸோ அதில் நம்ம வந்து போடுவோம், நம்ம ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படின்றத அவங்ககிட்ட வந்து காட்டுவேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறது, அண்ட் தென் எப்படி வந்து நிச்சு செலக்ட் பண்ணுறது, நிச்சுனா என்ன அப்படின்றத வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோவில் இதில் வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி கைஸ், நம்மகிட்ட ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தால் தான் யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ஜிமெயில் அக்கௌண்ட்டு எப்படி கிரியேட் பண்ணுறது தெரியலனா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட்டுன்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணி எப்படி ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுன்ற பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்ணுறதே உங்களுக்கு இதே மாதிரி தான் ஆஷுவல் வரும். இது வரைக்குமே நான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஜஸ்ட் அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா, அண்ட் கைஸ் அந்த ஒரு சேலஞ்சை நான் சொன்னேன். ஸோ வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்துன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு சேலஞ்சை நான் சொல்லியிருப்பேன். தெரிலனா போயிட்டு பார்த்துருவாங்க, அந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருவாங்க. ஸோ ஸ்கிப்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் இந்த ஒரு சேனலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சேலஞ்சே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு சேனலில் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் இந்த சேனல் நேம் உங்களுக்கு வேறு மாதிரி போ கிரியேட் பண்ணும்போது நேம் பார்த்தீங்கன்னா வந்து வேறு மாதிரி போடுவேன். நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். ஏன் ப்ரோ இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த சேனலில் வந்து செக் பண்ணணும், செக் பண்ணுவீங்க ஓகேங்களா? ஸோ மேபி ஒரு சில பேர் வந்து நினைக்கலாம், நான் வந்து கன்ஃபார்ம் சொல்லலை நீங்கள் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லலை. ஒரு சில பேர் நினைக்கலாம்ல, ஓகே நான் போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. இந்த ஒரு சேனல் அந்த ஒரு சேலஞ்சே வந்து இந்த சேனல் தான் பண்ண போகிறேன். அதனால் இந்த சேனலை காட்டவே மாட்டேன் யாருக்குமே, எந்த ஒரு விதத்திலையும் பேரோ சரி எதுவுமே நான் ஷோ பண்ண மாட்டேன். அந்த 6 மந்த் சேலஞ்சை வந்து கழிச்ச பிறகு அந்த டேட் டைம் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக காட்டுவேன். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சிடும். ஓகே, கிரியேட் சேனல் அப்படின்ற ஃபர்ஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரியேட் சேனலில் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம்னு பார்த்தீங்கன்னா வந்து வருது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்னேன். ஸோ நேம் அந்த சேனல் நேம் அவங்ககிட்ட போட மாட்டேன், சேனல் நேம் வேறு ஒரு நேம் ஓகேங்களா. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேம் வந்து வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன சேனல் நேம் வந்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஆசைப்படுறீங்களோ அந்த நேமில் வந்து வைங்க ஓகேங்களா. கீழே ஹேண்டில்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக அந்த அப்டேட்லாம் வந்து விட்டுருக்காங்க ஓகேங்களா. ஹேண்டில்னா ஸோ நம்ம வந்து அதாவது ஒருத்தவங்க வந்து உங்களை வந்து டேக் பண்ணாலும் இன்ஸ்டாகிராம் மாதிரி இந்த அட்டு போட்டு டேக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி உங்கள் வீடியோவில் வந்து டேக் பண்ணலாம் என்ன நேம் வேணுமோ. ஸோ இது மோஸ்ட்டாக நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுறேன் ஓகே ப்ரோ, எனக்கு எதுவும் கேட்டாலும் தெரில, நீங்களே என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சேனல் நேம் வைக்கிறீங்களே அதே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வைங்க, ஸ்பேஸ் விடாமல் பார்த்தீங்கன்னா வந்து அதை கரெக்டாக வச்சுருங்க. சேனல் நேம் என்ன கேப்சர் ஸ்மால் எல்லாம் வைக்கிறீங்களோ அது அப்படியே அங்கே வச்சுருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. சேனல்லாம் நிறைய பேர் கண்ணில் மாட்டதுன்னா சான்சஸ் இருக்குது, அவ்வளோதான் கைஸ். ஸோ நேமு அண்ட் தென் ஹேண்டில் வச்சாச்சு. அப்லோட் பிக்கு, நம்மளோட ப்ரொஃபைல் பிக் என்னாச்சும் வேணும் அப்படின்னா வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எதனாச்சும் வந்து பிக்சர்ஸ் ஏதாச்சும் வந்து இருந்திருந்தால் ஸோ அப்லோட் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் அதுவும் பண்ணல. நீங்கள் என்ன வந்து சேனலில் ப்ரொஃபைல் அப்லோட் பண்ணிக்கலாம், உங்கள் ஃபோட்டோவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் எடிட் பண்ண ஃபோட்டோவாக இருக்கலாம். ஸோ இது வேணால் பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு விஷயம் கைஸ், உங்கள் இஷ்டம் தான் அது. ஸோ எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க, இந்த 3 ஸ்டெப் தான். அப்லோட் பண்ணுறீங்க, பிக்சர் அப்லோட் பண்ணுறீங்க, உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்க, அண்ட் தென் நேம் போடுறீங்க, ஹேண்டில். ஸோ இது 3 பண்ணிட்டு கிரியேட் சேனலில் கொடுத்தா போதும் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் சேனலில் சொல்லோட எங்கிட்ட இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே அப்லோட் வீடியோ இருக்குல்ல, அது கொடுத்தா போதும், அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். தமிழ்நிலேருந்து எல்லாமே செட் பண்ணிடலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த உங்களுக்கு வந்து அகைன் எதனாச்சும் வந்து மாற்றணும் அப்படின்னா வந்து திருப்பி இங்கே வந்து கஸ்டமைஸ் சேனல் கொடுத்தீங்கன்னா
ஸோ ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து காட்டுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லே அவுட் இதெல்லாம் வந்து நீங்கள் வீடியோ போடும்போது இங்கே எல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் வீடியோ எல்லாத்தையும். ஸோ இந்த இடத்த பற்றி நான் தனியாக ஃபியூச்சர் செக்ஷனும் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து என்னோட யூடியூப் பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ்க்கான வீடியோவும் கிடைக்கும். ஸோ பிராண்டிங்கில் நம்ம அகேன் லோகோ எதாவது சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேனர் யூடியூப் பேனர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அப்லோட் கொடுத்தா போதும், பேனர் செட் பண்ணிக்கலாம். எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்துருக்கும், நான் ஸ்கிரீன் ஷாட் போடுறேன், அந்த மாதிரி பேனர் வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல வாட்டர் மார்க் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதேமே பார்த்தீங்கன்னா வந்து பிளேலிஸ்ட் ஒரு பிளேலிஸ்ட்டை பார்த்தா உங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து கிடைச்சிடும். ஸோ பேசிக் இன்ஃபோவில் நீங்கள் சேனல் நேம் அகேன் சேஞ்ச் பண்ணுறதா சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் தென் 14 டேஸ்க்கு 2-3 தான் வந்து சேனல் நேம் சேஞ்ச் பண்ண முடியும். ஹேண்டில் வந்து 14 டேஸ்க்கு 1-3 தான் சேஞ்ச் பண்ண முடியும். டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தான் வைக்கணும். டிஸ்கிரிப்ஷன்லாம் நம்மளோட அபவுட் செக்ஷனில் இருக்கும். அதாவது நீங்கள் அந்த இடத்துல என்ன டைப் பண்ணிங்களோ இந்த இடத்துல அபவுட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எதனாச்சும் ஒரு சிம்பிளாக நான் பார்த்தீங்கன்னா வந்து போடுறேன். சும்மா இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு நம்ம சேவ் பண்ணோம்னா இந்த நம்ம எங்கே இங்கே என்ன போட்டோமோ அந்த இந்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இந்த அபவுட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து வரும். ஸோ ஓகேங்களா. ஓகே, நம்ம அங்கே என்ன போட்டோம், ISS போட்டோம், அது இங்கே வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து இங்கோட நீங்கள் வந்து இந்த சேனல் எதுக்காக இருக்குது, உங்கள் சேனலில் எத்தனை வீடியோஸ் வரும், ஸோ இதெல்லாமே வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் அபவுட் பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து போடலாம். ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பேசிக் இன்ஃபோவில் வந்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா. இதுதான் சேனலோட ஃபுல் கஸ்டமைசேஷன். நீங்கள் எதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ஆட் லாங்குவேஜ் எதனாச்சும் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இடத்துல மெயினாக வந்து உங்கள் சேனல் இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷனில் என்ன போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சேனல் எதை பற்றி இருக்குது, உங்கள் சேனலுக்கு எத்தனை டெய்லி வீடியோ வருமா எப்படி வரும், அண்டு உங்கள் இந்த சேனல் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத உங்கள் சேனலோட அபவுட் அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ அதில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து சேனல் யூஆர்எல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம் ப்ரோ, சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் அண்ட் தென் யூடியூப் ஆட் லிங்க்கு. ஸோ எல்லாமே வந்து நான் பிளேலிஸ்ட்டை நல்லா திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா பிளேலிஸ்ட்டில் இதுக்கான தனித்தனியாக எல்லா வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ ஜஸ்ட் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஃபோட்டோ ஜஸ்ட் நீங்கள் தமிழில் பார்த்தாலே தெரியும், ஓகே இதுக்கு இந்த வீடியோவா இதுக்கு இந்த வீடியோ அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அண்ட் இவ்வளோ கைஸ். ஸோ இப்போ நம்ம சேனல் க்ரியேட் பண்ணியாச்சு, பேனர் வச்சிருவோம், லோகோ செட் பண்ணிடுவோம், ஸோ எல்லாமே பண்ணி முடிச்சிருவோம். ஸோ இன்னொரு விஷயம், தமிழில் இருக்கும் போது வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, மொபைல் வெரிஃபிகேஷன். ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பண்ணி காமிச்சிடறேன். கிட்டத்தட்ட இந்த ஒரு வீடியோ ஒரு டியூட்டோரியல் மாதிரி ஃபுல் கைடு அப்படின்னு தான் சொல்லலாம். ஃபுல் கைடாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணும் போது ஸோ நமக்கு தமிழ் செட் பண்ணும்போது ஃபோன் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸை பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணுறேன். செட்டிங்கை கிளிக் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து சேனல் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஜென்ரலில் போயிட்டு நம்ம வந்து இந்தியாவை வந்து செட் பண்ணோம். ஸோ INDIAN போட்டாலே பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ரூபி வந்துடும். ஸோ இது வந்து மானிட்டேஷன் ஆனால் தான் இதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம இப்போ சும்மா பண்ணிகிட்ருக்கோம், நான் ஃபுல் டீட்டெயிலாக பண்ணிடலாம் சரி எதுக்கு அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிட்டேன் நான் எல்லாத்தையும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் ரெடி நம்ம என்ன ஊர் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து மென்ஷன் பண்ணோம். இந்தியா, நான் வந்து இந்தியாவில் இருக்கோம், ஸோ அதனால் இந்தியா. ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்தியா எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இது இருக்குது இந்தோனேஷியா மேலே. கீவேர்ட்ஸ்னால் ஸோ சேனல் கீவேர்ட்ஸ் அதுக்குமே நான் வீடியோ தனியாக போட்டேன். ஸோ கீவேர்ட்ஸ் அப்படின்னா நான் எல்லாத்துக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட்டாக கீவேர்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, எதுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்றதையும் போட்டிருக்கேன் நான். அண்ட் தென் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் வந்து ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது ஒன்றும் பெருசாக நோண்ட தேவை. அண்ட் தென் ஃபோன் வெரிஃபை ஃபோன் நம்பர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதாவது நம்ம 15 மினிட்ஸ்க்கு நம்ம லாங்கர் வீடியோ போட்டிங்கன்னா கஸ்டம் தமிழில் எதனாச்சும் வைக்கணும் அப்படின்னா இல்லை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படின்னா ஃபோன் நம்பரை போட்டு வெரிஃபிகேஷன் சேனலை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணால் தான் அவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து எனேபிள் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா. இது எதுவுமே பண்ணலன்னா நம்மளால் வந்து ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணலாம், இது இந்த மாதிரி கஸ்டம் தமிழில் வைக்க முடியாது, லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியாது, 15 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட முடியாது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபோன் வெரிஃபை பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிக்கோங்க. வேலை சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படின்றத நான் 100% கேரண்டியாக சொல்கிறேன். ஸோ அதனால் நான் என்ன யோசிச்சு வச்சிருக்கேன்னா நல்லாத்தையும் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பிளேலிஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நானே பார்த்தீங்கன்னா வந்து கீவேர்டுன்னு போட்டு சேனல் கீவேர்ட்ஸ்னு போட்டு அந்த லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த உங்களுக்கு தம்ப்நெயில்னு போட்டு அந்த லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், எப்படி எடிட் பண்ணுறதுன்ட்டு. இந்த மாதிரி நானே ஒரு பேர் பேராக மென்ஷன் பண்ணி அந்த லிங்க் கொடுத்துறேன். ஜஸ்ட் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்தா போதும், ஸோ உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நானே பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணித்தரேன் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஓகே, இதெல்லாம் வந்து வெரிஃபை ஃபோன் நம்பர் அப்படின்றதுல இதை கொடுத்து ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணுவோம், என்ன வருது அப்படின்றத நான் கூட லைவாகவே வந்து பார்க்குறேன். ஓகே, லோட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃபோனாக இருக்கட்டும் எல்லாத்திலையும் சேம் மெத்தட் தான் கைஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஃபோன் நம்பரை போட்டு வெரிஃபை பண்ணணும். டெக்ஸ்ட் மீ வெரிஃபிகேஷன் கோட், நம்ம ஃபோன் நம்பருக்கு வந்து கோட் வந்து வெரிஃபை பண்ணுமா இல்லை கால் வந்து பண்ணுமா, மோஸ்ட்டாக நான் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறது நான் டெக்ஸ்ட் பண்ணி தான் வெரிஃபை பண்ணோம் அப்படின்றத ப்ரிஃபர் பண்ணுவோம். வாட் இஸ் யுவர் ஃபோன் நம்பர்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல நம்மளோட நம்பர் வந்து போடுங்க. அண்ட் தென் செலக்ட் ஒரு கண்ட்ரி, இதில் சப்போஸ் உங்களுக்கு வந்து கண்ட்ரி மாற்றி வந்து செலக்ட் ஆயிருந்ததுன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்தியா நீங்கள் என்ன கண்ட்ரியோ அதை வந்து போடுங்க. ஓகே, நான் என்னோடய ஃபோன் நம்பர் போடுறேன், நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆனால் ஃபோன் நம்பர் போட்டு நீங்கள் வந்து போடுங்க. நம்மளோட ஃபோனுக்கு ஒரு 6 பின், அதாவது 6 டிஜிட் கோட் பார்த்தீங்கன்னா வந்துடும். 6 நம்பர், அந்த நம்பர் மெசேஜ் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் நார்மல் எஸ்எம்எஸில் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ ஜஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் உங்கள் கோடை வந்து போடுங்க, நானும் இந்த போட்டுடுறேன். ஓகே, 4225 சப்மிட் வந்து கொடுப்போம்.
ஓகே ஸோ ஃபோன் நம்பர் வெரிஃபை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக ஒரு யூடியூபராக திங்க் பண்ணியிருந்தா கண்டிப்பாக இதுக்கு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஈஸியாக ரொம்ப ஈஸியாக இந்த வீடியோவில் எல்லாமே காமிச்சிருக்கேன். ஸோ ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணியாச்சு. ஓகே கஸ்டமைஸ் அப்படின்றத இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எனேபிள் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நம்ம லைவாகவே பார்த்தீங்கன்னா வந்து எனேபிள் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவ்வளோதான் காய்ஸ். ஸோ சின்ன சின்ன பேசிக் விஷயம் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன் அப்படி தான் சொல்கிறேன். இதுக்கு நான் வீடியோ பண்ணாத ஒரு விஷயம் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிச்சு. ஸோ சேனலோட நிச்சு எப்படி வந்து செலக்ட் பண்ணுறது? ஒரு சில பேர் ப்ரோ ஃபஸ்ட்டு நிச்சுனா என்னன்னு சொல்லுங்கள், நீங்கள் எடுத்தோன்னே போயின்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சுனா ஒன்றும் இல்லை காய்ஸ். நம்ம என்ன டாப்பிக்கை வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். சப்போஸ் என்னோட சேனலில் நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா நம்ம சேனல் டியூட்டோரியல் வந்து பண்ணிருக்கோம். இந்த டியூட்டோரியல் பண்ணுவோம், அந்த தென் டெக் வீடியோஸ் பண்ணுவோம், டெக்கில் ஏதாச்சும் வந்து கேம் ஏதாச்சும் புதுசாக வந்து அதை ரிவ்யூ பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுவோம். இந்த சேனலுக்கு வந்தால் இந்த விஷயம் தான் இருக்கும் அப்படின்றது ஆடியன்ஸ் வந்து தெரியணும். ஸோ ஒரு சப்போஸ் நம்மளோட மதன் கோரி, ஸோ அவரோட சேனலுக்கு வந்து போனால் இந்த மாதிரி எது அவரோட வீடியோஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி வீடியோஸ் தான் இருக்கும். அவரோட சேனலில் போய் நம்ம வந்து டெக் வீடியோ டியூட்டோரியல் பார்க்க முடியுமா? எதுவும் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி அதை தான் வந்து நிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஓன் நிச்சு வந்து செட் பண்ணிக்கணும். ஒரு சில பேர்லாம் வந்து எப்படின்னா ஐடியா இருக்க ஒரு விரும்பினா வந்து நிச்சு வந்து செட் பண்ணுவாங்க. எப்படின்னா இன்னைக்கு ஒரு கண்டென்ட் இருக்குன்னா ஓகே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இதை போட்டுருவாங்க. நத்தனா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து சும்மாவே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நமக்கு லாங் டேர்மில் எத்தனை ஐடியா வந்து கிடைக்கும், இந்த நிச்சு வந்து லாங் டேர்மில் யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இதனால் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு வீடியோஸாக கண்டினியூஸாக இதில் நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டே இருக்க முடியுமா? டெக்னா வந்து நிறைய அப்டேட் வந்துனே இருக்கும். டெக்கை பற்றி நிறைய ஆப் வரும், நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எத்தனை நாளைக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ அதை வந்து மறந்துடாதீங்க. ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை வந்து நல்ல மூலமாக ரன் பண்ணுங்கள். நான் அதை இப்போ எப்படி ஒரு நிச்சம் வந்து செலக்ட் பண்ணுறது ஒரு எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட வந்து காட்ட போகிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து கூகுளில் போயிட்டு ஸோ யூடியூப் நிச்சு ஐடியாஸ்ன்னு போட்டாலே போதும். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வரும். ஸோ நான் 7 நிச்சு ஐடியாஸ் என்டர்டைன்மெண்ட் விளாக்ஸ் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து. ஏன்னா எனக்கே தெரியும் 2022 நிறைய விளாகர்ஸ் வந்து ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னேன். நிறைய பேர் டியூட்டோரியல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுறாங்க, ப்ராடக்ட் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட்ஸ்லேயே வந்து போடுறாங்க, அண்ட் தென் வெயிட் லாஸு, ஹெல்த்தி லிவிங் எல்லாம் அந்த மாதிரி சேனல்ஸ்லாம் இருக்குல்ல அவரோட சேனல்ஸ். ஸோ அதெல்லாம் போட்டுருப்பார்ல, வெயிட் லாஸ் பண்ணுறது, அண்ட் தென் பாடி பில்டிங் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அண்ட் தென் சில்ட்ரன்ஸை சம்மந்தப்பட்டமான கண்டென்ட், குழந்தைங்களுக்கான ஒரு கண்டென்ட்டு, லைஃப் ஹேக்ஸு. ஸோ அதாவது எப்படின்னா ஒரு பெல்ட் இருக்குனா அதை ஈஸியாக எப்படி போடுறது, எப்படி மடிச்சு வைக்கிறது அப்படின்றத 5 மினிட்ஸ் கிராஃப்ட் மாதிரி. ஸோ அந்த மாதிரி டியூட்டோரியல்ஸ் எல்லாமே மேக் பண்ணுறாங்க. அண்ட் தென் இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம் நீங்கள். உங்களுக்கு இதை பார்க்க வந்து நீங்கள் ஒன்ஸ் அண்ட் கைஸ் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு மந்திரா அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா வந்துச்சுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து எதோ என்ன விஷயமா இருந்தாலும் நீங்களாக தேடுற வரைக்கும் கண்டிப்பாக அதில் நீங்கள் மாஸ்டரே ஆக முடியாது. நீங்கள் அதுக்காக டைம் ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி அதை நீங்கள் தேடினீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடச்சிடும். நான் சொல்கிறதில்ல இவனடா சொல்கிறது எனக்கு ஐடியா கிடச்சிடும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். நம்ம என்னைக்கு இறங்கி தேடுறோமோ அன்றைக்கி மட்டும்தான் நம்ம வந்து அதில் வந்து நிலச்சி நிற்போம் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ நீங்கள் ஒன்ஸ் தேடி பாருங்கள், வந்து எல்லாமே இந்த மாதிரி நிறைய இருக்கும். நிறைய வெப்சைட் கூட போய் பார்க்கலாம் நம்ம. இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளாக போடல, ப்ராடக்ட் டியூட்டோரியல்ஸ் இருக்குது, வெறும் டியூட்டோரியலு, இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஜஸ்ட்டு வாங்க ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து சும்மாவே வந்துட்டு நீங்கள் எல்லாம் எந்தெந்த வெப்சைட்லாம் போகிறீங்களோ எல்லாத்தையும் தேடி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காவும் அப்படின்றதையும் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்மளால் பண்ணிட்டுருக்க முடியாது. ஸோ கடுப்பாக இருக்கும். ஸோ அவங்க பாருங்கள், லைஃப் ஸ்டைல் வாக்ஸ் தான் நிறைய பேர் அப்லோட் பண்ணிட்டுருக்காங்க இந்த வருஷத்தில். ஸோ இப்படி தான் கைஸ் யூடியூப் நிச்சு பார்த்தீங்கன்னா, நிச்சுனா வந்து இது தான். ஸோ இந்த சேனல் எந்த பெஸ்ட்டு இருக்குது அப்படின்றது தான் நிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ உங்கள் நிச்சா வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஏன்னா நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ உங்கள் சேனல் நேம் அண்ட் தென் நீங்கள் என்ன நிச்சு வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்க, பெரிய சேனல் வச்சுனா கூட ஓகே நான் தெரிஞ்சுப்பேன். ஓகே நம்மளோட வியூவர் தான் ஒருத்தங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இவ்வளோ தான் காய்ஸ், இப்படி தான் வந்து நிச்சயம் செலக்ட் பண்ணுறது. அந்த இந்த வீடியோவில் நம்ம சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறது பற்றியாச்சு. ஸோ அந்த நிச்சயம் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த நான் எல்லாமே சொல்லியிருக்கேன், டியூட்டோரியல்ஸ் லிங்க் எல்லாமே நான் தரேன். எல்லாமே என்னோட வீடியோ நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் தரேன். உங்களுக்கு அதிகம் மீறி உங்களுக்கு எனி டைம் என்ன டவுட்டாக இருந்தாலும் சரி யூடியூப் பொறுத்த வரைக்கும் என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். வாரத்துக்கு 3 வீடியோ பண்ண போகிறோம், 4 மாதத்துக்கு 4 வாரம் அப்படி பண்ணும்போது 12 வீடியோ வருது 1 மாதத்துக்கு. அப்போ இன்டூ நம்ம 6 பண்ணால் 72 வீடியோஸ் நம்மளோட ஷார்ட்ஸ் சேனலில் நான் சேலஞ்சு சொல்லியிருந்தால அது என்ன சேனல் நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். அந்த சேனலில் 72 வீடியோ இருக்கும். நான் முடிக்கும் போது நான் உங்கள்கிட்ட வந்து காட்டும் போது அந்த சேனல் 72 தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. அதுக்குனால நான் அதை குவிட் பண்ணிட்டு போயிடுவேன், க்ரோ ஆகலாம் தெரிஞ்சால் குவிட் பண்ணிட்டு போயிடுவேன். அப்படி இருந்தது அப்படின்னா வந்து நம்ம தரமாக பண்ணலாம். 6 மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ரிசல்ட் அப்படின்றத காட்டுறேன் நாங்கள். எதனாச்சும் டவுட்ஸ் இருந்தால் ஸோ நாங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் தென் சோஷியல் மீடியாவில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவ்வளோ தான் வீடியோ. ஓகே ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக எல்லாம் அப்கமிங் யூடியூபர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான கபிஸ் நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்குமே ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். அண்ட் வீடியோ எல்லாம் வீடியோ பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நாளைக்கு அவங்கள சந்திக்கிறேன். பை கைஸ்.